அரசு மருத்துவமனை மட்டும் ஒவ்வொரு தடவையும் தொடங்குறீங்க. ஒரு செங்கல் ஒன்று இருந்துச்சு, அதே ஒருத்தர் எடுத்துக்கிட்டாரு. இப்போ என்ன என்ன திட்டம் இதுவரைக்கும் 8 ஆண்டுகளில் எத்தனை திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கு, அதெல்லாம் நிறைவேறிக்கா, நன்மை தந்திருக்கா? ஏதோ அறிவிப்பு நடக்கும், வந்து அதை கட்டிடுவோம், இதை கட்டிடுவோம், அதை செஞ்சிடுவோம் அப்படின்னு எங்கள் காதுகள் அந்த செய்தி வரும்போது இனிக்கும். நீங்கள் கேட்டீங்கல்ல, அதுக்கு தம்பி பட்டப்பகலில் சாலையில் வைத்து வெட்டி கொள்ளுகிற அளவுக்கு தான் சட்டம் ஒழுங்கு. என்ன சட்டம் ஒழுங்கு இருக்குது? பேசுறதுக்கெல்லாம் வழக்கு போட்டு புனைகளை சிறைப்படுத்துவது அப்படின்னா அதிகாரத்து மீறலாக தெரியுதா? ஒருத்தர் ஒரு கருத்தை பதிவிடுறாருன்னா அதுக்கு மாற்று கருத்து இருக்கா? நீங்கள் அதை எதிர்த்து நீங்கள் ஒரு மாற்று கருத்தை தான் பதிவிடணும். உடனே சிறைப்படுத்தி பேசுறதுக்கெல்லாம் குண்டா சாக்கி போடுறாங்க. பேசுனா எழுதுனா அதெல்லாம் குண்டா சாக்கினா சட்டத்தை வந்து தவறாக பயன்படுத்துகிற போது அது எப்படி சட்டம் ஒழுங்கா இருக்கு? அதான் சொல்றேன், இவ்வளவு நேரம் சொல்றேன், அதை தான் சொல்றேன். நீங்க எங்களுடைய நட்பெயரை கெடுக்குறீங்க, இந்த மாதிரி எழுதுங்க. நீங்க செய்யற செயல்ல கெடாதது செய்தி அவர் போது கெடுக்குமா? செய்தி வராமல் செயலை மாற்றிக்கிட்ட வராதுல்ல? இதுவரைக்கும் எழுதுனாங்களா? இதுவரைக்கும் எழுதுனாங்களா சொல்லுங்க. இதுவரைக்கும் எழுதலை இல்லை? இதுவரைக்கும் சங்கர் பேசினாரா? இதுவரைக்கும் அவர் மாரிதாஸ் பேசினாரா? இல்லை நாங்கள் பேசினோமா? அதிகாரத்தில் இருக்கும்போது அதை எதிர்த்து விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டது அதிகாரம் ஆட்சியாளர்கள் பேசுறத எப்படி மக்களாட்சியும் எடுத்துக்கீங்க? எப்படி ஜனநாயகம் எடுத்துக்கீங்க? சட்டமன்றம், பாராளுமன்றம், நீதிமன்றம், வாதம், பிரதிவாதம் தானே, தர்க்கம் தானே, ஒரே ஒரு கருத்து, அதை யாருமே எதிர்க்கக்கூடாது அப்படியே ஏற்றுக்கணுங்கிறது ஜனநாயகமா கொடுங்கொன்மையா? சர்வாதிகாரம் சொல்லக்கூடாது, கொடுங்கொன்மையா என்ன சொல்லுங்க? பாராளுமன்றம்னா பேசணும், அவர் கத்துப்பாரு, நம்ம இது கூடாது, இது ஆகும், ஒருமித்த கருத்து வரும்போது தான் செயலாக்கம் பெறும். அப்படித்தானே? அதுக்கு தானே சட்டமன்றம், பாராளுமன்றம், நீதிமன்றம் இருக்கு. ஒரே ஒரு வழக்கறிஞர் சொல்றதை கேட்டு தீர்வு சொல்றது இல்லையா? எதிர்த்தரப்பு வழக்கறிஞர் சொல்றதையும் கேட்கறாங்கல்ல. அப்ப அந்த ஜனநாயகம் நாட்டில் இல்லை, அதுதான் நம்ம கேட்கணும். எதிரொலிக்கணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம், எதிரொலிக்க பார்ப்போம்னு முதல்ல அவங்க கொள்கை என்ன? முதல்ல அவங்க கொள்கை என்னன்னு சொல்ல சொல்லுங்க. முதல்ல அவங்க கொள்கை என்ன? கொடுமையா இருக்கு. பெருந்தலைவர் பேரை சொல்றது காங்கிரஸ்காரருக்கு யாருக்கா தகுதி? எங்க ஐயா இந்திரா காந்தி அவசர நிலை அறிவித்த போது அவர் தவறு பண்ணிட்டோம்னு நினைச்சாரு. ஏன்னா அவர் தான் பிரதமர் ஆக்குறாரு. அதுலேருந்து வெளியாகி அவர் ஸ்தாபன காங்கிரஸ் தோற்ற காங்கிரஸ்லேயே இருந்துடுறாரு. இந்த இந்திரா காங்கிரஸை மாற்றிட்டு யூஎஸ் காமராஜ்னு கேட்ட இந்திரா காங்கிரஸில் இருந்துருக்கு. அது இப்போ இந்திரா காங்கிரஸ் கூட இல்லை, சோனியா காந்தி காங்கிரஸ், இத்தாலி காங்கிரஸ் அதில் இருந்துருக்கு. நீங்கள் காமராஜர் ஆட்சி அன்னைக்கு பெருந்தலைவரோட இருந்த யாராவது இப்போ பேசுனா காமராஜர் ஆட்சி அப்படின்னா அது எல்லாரும் விட்டு போய் அது பெரியவரை ஐயா மோப்பனார் கூட இங்கே. அப்புறம் நீங்கள் வந்து திடீர்னு வந்து நான் வந்து காமராஜர் ஆட்சி அமைப்புன்னா இவ்வளோதான் நீங்கள் காமராஜரை பற்றி தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அவரை கேவலப்படுத்துறதுக்கு இது வந்து அடிக்கடி சொல்லி தெரியுறீங்க நீங்கள். ஏன்னா அவர் இல்லைல்ல, அவர் இல்லாமல் இருக்கலாம், பேரங்க நாங்கள் இருக்கோம். காமராஜர் ஆட்சி எப்படி இருக்குது, எப்படி நடந்தது, ஏன் நீங்கள் எப்படி நடத்துவீங்க? திமுகவோட கூட்டணி வச்சுக்கிட்டு காமராஜர் ஆட்சி பண்ணுறீங்களா? ஐயா ஸ்டாலினே எங்கள் அப்பா ஆட்சியை கொடுப்பேன், நல்ல ஆட்சியை கொடுப்பேன்னு சொல்ல முடியல. எங்க ஐயா எங்க அப்பா மாதிரி கருணாநிதி ஆட்சி கொடுப்பேன் அப்படின்னு சொல்ல முடியல. ஏன்னா தெரியும் எப்படி ஆட்சி இருந்தது. நீங்க 50 ரூபா ஏற்றிட்டு 10 ரூபா குறைக்கிறது அதுதான் தமிழக அரசு கேட்குது. அது எப்படி நீங்க நீங்கள் வந்து இப்போ குறைக்க முடியுதில்ல, உங்களுக்கு ஒரு கேள்வியை கேட்குறேன், நீங்கள் குறைக்க முடியுதில்ல இப்போ ஏன் ஏற்றுனீங்க? இந்த விலையேற்றத்தால் மக்கள் துயர் வருவார்கள், கஷ்டப்படுவாங்கன்னு தெரியுதுல்ல, அப்போ ஏன் ஏற்றுனீங்க? இப்போ குறைக்க முடியுதில்ல, அதே முன்னாடியே குறைக்கல. சரி அந்த வேலையாவது செய்யட்டும், போய் இது கோட்டைக்கிட்டு முட்டுகையாக வீட்டுக்கிட்டு இருக்கட்டும், சும்மா இருக்க பேசிக்கிட்டு இருக்கு, அதையாவது செய்யட்டும்.